வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு இதுவரை 2563 வேட்புமனு தாக்கல் பெறப்பட்டதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காவலர் பணிக்கான எழுத்து தேர்வுக்கு தமிழ் மொழி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்புகளை தொடர்ந்து நடத்தவும், 1 முதல் 9 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மீண்டும் ஆன்லைன் கல்வியை தொடர வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 15 முதல் 18 வயதினருக்கு 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்தும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு கடிதம் எழுதியுள்ளது. நூலின் விலை கிலோவிற்கு மேலும் 10 ரூபாய் அதிகரித்துள்ளதன் காரணமாக திருப்பூர் பின்னலாடை தயாரிப்பாளர்கள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற தகுதியுடைய ரேஷன் அட்டைதாரர்களில் மொத்தம் 2,82,000 நபர்கள் பொங்கல் பரிசை வாங்கவில்லை என்று தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி மாதத்தில் வங்கிகளில் மேற்கண்ட இந்த நாட்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான மருத்துவ கலந்தாய்வு இன்று முதல் பிப்ரவரி 5 வரை ஆன்லைனில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த அவசரகால அனுமதி அளிக்குமாறு பைசர் மருந்து தயாரிப்பு நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. TNPSC தேர்வு எழுதுபவர்களின் ஒருமுறை நிரந்தர பதிவு கணக்கு வைத்திருக்கும் அனைத்து தேர்வர்களும் பிப்ரவரி 28 ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் இன்று காலை வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விரைவில் 500 கலைஞர் உணவகங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வார்த்தை அலங்காரங்கள் நிறைந்த ஒன்றிய பாஜக அரசின் வழக்கமான நிதிநிலை அறிக்கையாகவே இந்த 2022-23 நிதிநிலை அறிக்கையும் அமைந்திருக்கிறது என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்க 2,00,000 கோடி கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு பயனளிக்கும் விதமாக பெண்ணாறு, காவிரி ஆகிய நதிகளை இணைக்கும் திட்டத்தை மத்திய நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் அளவு 10%-14% உயர்த்தியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 91.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் வீட்டு பயன்பாட்டிற்கான 14.2 கிலோ, 10 கிலோ, 5 கிலோ எரிவாயு சிலிண்டரின் தற்போது விலை குறைப்பு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. கேரளாவில் வருகின்ற 6ஆம் தேதி ஆகிய ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை மீனவர்களின் நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுக்கான உறுதியான நடவடிக்கை தேவை என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். IPL 2022 சச்சின் டெண்டுல்கர் அவர்களின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் இடம்பெற்றுள்ளதாகவும், அவருடைய அடிப்படை விலை 20 லட்சம் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 15 முடிவுற்ற அரசு வாகனங்களை அளிக்க முடிவு செய்து அதற்கான பட்டியலை உடனடியாக அனுப்ப அரசு போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் 60 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வருகின்ற நிதியாண்டில் 22,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வருகின்ற 4ஆம் தேதி முதல் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் வாரத்தில் 6 நாட்களும் முழுமையாக இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 21 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குரூப் 4 பணிக்கு தகுதி பெற்றவர்களுக்கான 3ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறும் என்று TNPSC அறிவித்துள்ளது. பத்திரத்துறையில் ஆள்மாறாட்டத்தை தவிர்க்கும் விதத்தில் ஆதார் வழி அடையாளம் காண புதிய விதிகளை பத்திரப்பதிவுத்துறை ஏற்படுத்தியுள்ளது. உரிய ஆவணங்களின்றி 50,000 பணத்தை வாகனத்தில் எடுத்து சென்றால் பறிமுதல் செய்யப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கான வீட்டு வாடகைப்படி 7வது ஊதிய கமிஷனில் பரிந்துரைகளின் அமல்படுத்தும் வகையில் மாநகராட்சியில் வசிக்கும் அரசு ஊழியர்களுக்கு 24%-27% வீட்டு வாடகைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற தேர்தலை கருத்தில் கொண்டு பிப்ரவரி 18 முதல் 22ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு விடுமுறை அளிக்க பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,112 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.60 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.